Hi friends, welcome to Cool Machi Big Boss Season 4 Episode Highlights தான் நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்கில் காமிச்சோன்னே வந்து நம்ம சேம் வந்துட்டு மணிகுண்டு டாஸ்க் தான் வந்து இன்னும் போயிட்டுருக்கு. நைட்டு 2:30 மணிக்கு நம்ம ரமேஷ் டீம் சிவானி டீம் வந்து டாஸ்க் பண்ணிகிட்ருக்காங்க. அப்படியே பிக் பாஸ் உள்ளே போனோன்னா பிக் பாஸ் டிவியில் வந்து சிறப்பு பரிசு நைட்டு வருதுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து ராமசாமி குல்பி நம்ம நைட்டு வந்து நம்ம என்ன தான் வந்து பாண்டில் அங்கங்கே குல்பி சாப்பிட்டாலும் நம்ம தள்ளிட்டு வருவாங்களே சைக்கிளில், அவங்கள்ட்ட வாங்கியில் குல்பி டேஸ்ட்டே வந்து வேறு லெவலில் இருக்குன்ற மாதிரி பேர் வந்து ராமசாமி குல்பின்னு சொல்லிட்டு பிக் பாஸ் சொல்கிறாரு. அதே வந்து 30 seconds தான் வந்து உங்கள் ஸ்டோர் ரூம் திறந்துருக்கும், அந்த டைமில் கரெக்டாக அப்படி நீங்கள் குல்பி எடுத்துன்ற மாதிரி நம்ம பிக் பாஸ் சொல்கிறாரு. கரெக்டாக வந்து குல்ஃபி வருது. நம்ம அர்ச்சனா அனிதா தான் விற்கிறாங்க. ஒரு குல்பி 10 ரூபா, 1 10 1 10 மாதிரி விற்கிறாங்க. நம்ம நிஷாக்கா வந்து எனக்கு 2 குல்பி வேணுங்கன்ற மாதிரி சொல்லிவிட்டு அதை அப்படியே ஒரு அளவுக்கு அப்படியே போகுது. அப்படியே அந்த செஷன் முடிஞ்சு வந்து அனிதா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு அந்த டாஸ்க் எடுத்துகிட்டு டாஸ்க் படிக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேய் வருது டாஸ்க் தான் வந்து அனிதா படிக்கிறாங்க. யார் யார் பேயின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரம்யா, ரியோ, கேபி தான் பேயின்ற மாதிரி ட்ரெஸ்லாம் கொடுக்குறாங்க நைட்டு. இதில் என்ன காமெடின்னா பேய் வருது வந்து யாருக்குமே சஸ்பென்ஸாக பண்ணால் தான் வந்து பயப்படுவாங்க. பட் அனிதாவே எல்லா முறையும் சத்தமாக படிச்சு விட்றாங்களா, ரியோ கழுவி ஊற்றுறாரு. இது அனிதா ஒரு பைத்தியம் போடல, அப்போ பைத்தியம் மாதிரி சொல்லாமல் தானே எல்லாம் பயப்படுவாங்க. எல்லாட்டி சொல்லிட்டா இப்படி பயப்படுறாங்க மாதிரி அவர் வந்து நம்ம அனிதாவை வந்து திட்டுறாரு. என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்குன்ற மாதிரி பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள் தான் கண்ணாடி போட்ட போயின்ற மாதிரி ரியோ வந்து நம்ம ரம்யாவை கலாய்க்கிறாரு. இவங்க வந்து சிரிச்சினே இருக்காங்க, கேபியும் ரம்யாவும் சிரிச்சினே இருக்காங்க. எதுக்கு சிரிக்கணும்னு பார்த்தா மாயாபஜாரில் வர மங்கள உண்டாகட்டும் மகளேன்ற மாதிரி டைலாக்லாம் சொல்லிட்டு காமெடி பண்ணிகிட்ருக்காங்க நம்ம ரம்யா. அப்புறம் வந்து அவங்க டாஸ்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ரியோ டீமு. நிஷாகா கிட்டே போயிட்டு கத்துறவுடனே பயந்துட்டு அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க. ஐயோ ஓகே நல்லா முடியலாம் தொங்க விட்டு கிட்ட போனோடனே நிஷா பார்த்துட்டு ஐயோ ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டுருக்காங்க தேம்பி. இது அப்படியே போக அதை நைட்டு டாஸ்க் போயிட்டுருக்கு. பால நடுவில் வாக்கிங் மாதிரி வந்துட்டு டைம் கிளாக் இருக்குது, அந்த கல்லை தூக்கி விட்டார் 3 நம்பர் கல்லை. நிஷாக்கா கற்றுதாட பிக் பாஸ் ஐயா இங்கே பாருங்கள் ஐயா கல்லை தூக்கிட்டு போயிட்டான் ஐயா. ஐயோ நிஷாக்கா மைண்ட் வச்சு நினைக்கும் யாராவன் பைத்தியமாக இருக்கானே வெளில சொல்லாமல் தம்பி இங்கே வா தம்பி தயவு செஞ்சு தூக்கி வை தம்பின்ற மாதிரி பண்ணுறாங்க. சிவானி பக்கத்தில் நின்று அக்கா நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்க்கா, பட் ஆனால் நீங்கள் ரொம்ப வாய் பேசுகிறீங்கன்ற மாதிரி கல்லை தூக்கலன்னு பார்த்தா ஒன்றும் முடியல. பாலா இதுலேயும் அடே மாஸ்க் கட்டுறாரு பாருங்கள், அதெல்லாம் நான் தான் தூக்க முடியுன்ற மாதிரி தூக்கிட்டு மறுபடியும் கெத்த வச்சுட்டு போகிறாரு. சிவானி நினைக்குது இங்கே நம்மளால தூக்க முடியல, கல்லையே இப்படி தூக்குறானுன்ற மாதிரி சிவானி மைண்ட் வைஸ் இருக்கும். கல்லை மட்டும் தூக்கி வச்சுட்டு பாலா டக்குன்னு உள்ளே போகிறாரு. இருங்க அடுத்து உங்களை தூக்கி வெளில போட்டுற மாதிரி டேரக்ட் எவிக்ஷன் நீங்கள் தான் நிஷாக்கான்ற மாதிரி சொல்லிட்டு உள்ளே போய் படுத்துறாரு. எழுப்புறாங்க அடுத்த டாஸ்க் வந்து பாலா தான் பண்ணணும். எழுப்புறாங்க அனிதாப்பா எழுப்புறாங்க, ரம்யாப்பா எழுப்புறாங்க, எல்லாம் எழுப்புறாங்க. சுஜி வர பக்கத்தில் பாலா எழுந்துருங்க பாலான்ற மாதிரி எழுப்புறாங்க. நான் எழுந்துரு பண்ணுற மாதிரி ஆள் மொரட்டு தூக்கம் எழுஞ்சிருக்கே மாட்டார். அனிதா பிடிச்சி கத்தி விட்டுறாரு, ஏங்க வருவாங்க சும்மா இருங்க, என்ன நீங்கள் ஏஞ்சி பண்ண மாட்டோமா, சும்மா கத்திராதீங்கன்னா டாஸ்க்லாம் பண்ண முடியாது பார்த்துக்கோங்கன்ற மாதிரி நம்ம அனிதா கிட்டே சவுண்டு விட்டுறாரு பாலா. அனிதா கடுப்பாய் ரம்யாட்டேன் ஏங்க நாங்கள் எங்கள் டாஸ்க் முடிஞ்சு நாங்கள் கீழே இறங்கி போயிடுவோம், நீங்கள் வந்து நில்லுங்கன்ற மாதிரி கோதாவரி ஸ்ட்ரிக்ட் ஆடுற மாதிரி சொல்லிட்டாங்க. ரம்யாவுக்கு என்ன பண்ணுறது தெரியல, ரம்யா சரி நான் நிற்கிறேங்கன்ற மாதிரி அவங்க போய் நிற்கிறாங்க. அடுத்து நம்ம சுசித்ரா வராங்க, மறுபடியும் போய் உள்ளவே கூப்பிட்றாங்க, இருங்க ட்ரெஸ் போட்டு வரங்கன்னு சொல்லிட்டு ட்ரெஸ் போட்டு பொறுமையாக வராரு. வந்துட்டு கட்ட 3 முறை பண்ண டாஸ்க்கை வந்து 1 hour 30 minutes டக்கு டக்குன்னு முடிச்சிட்டாருங்க. 1 2 3 4 5 6 7 சொல்லிட்டு டக்கு டக்குன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க்கே பட்டுனு முடிச்சிட்டாருங்க நம்ம பாலா. கேட்டால் வந்து டைம் சேவ் பண்ணுறாங்க ஈக்குவல், நம்ம வந்து காலைல வந்து 6 மணி ஆகுது பட் இப்போ தான் நம்ம 4 மணி பண்ணிகிட்டு இருக்கின்ற மாதிரி டக்கு டக்குன்னு டாஸ்க்கை வந்து வேகமாக இழுத்து அந்த டாஸ்க்கே டக்குன்னு முடிச்சு விட்டார் பாலா. அடுத்து காலைல 8 மணி ஆனவுடனே நம்ம வழக்கம் போல் பிக் பாஸ் பாட்டு போட ஆரம்பிச்சார். என்ன பாட்டுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம விஐபியில் நம்ம வாட்டக்கருவாடு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுறாங்க. அடுத்து அது அப்படியே முடிஞ்சேன்னு வந்து நம்ம அர்ச்சனா காய் ப்ரோமோவில் காமிச்சாங்க ராசி பலன். அப்படியே எல்லாரையும் வழக்கம் போல் அவங்க ஸ்லாங்கில் வந்து அவங்க கூட இருக்கணும் மட்டும் நான் ஜாலியாக என்கரேஜ் பண்ணிவிட்டு மற்றவங்களையும் கலாச்சிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. பாலா வந்து யாருமே இரிட்டேட் ஆகாதீங்க, எல்லாருமே டாஸ்க் பண்ணி நைட்டு தூங்காமல் இருக்கீங்க, யாரும் இரிட்டேட் ஆகாதீங்கிற மாதிரி வந்து அவரு தான் அது மாதிரி ஆவான்றதுக்கு அவருக்கே அவர் சொல்லிக்கிட்டு சனம் கேட்குறாங்க. சனம் இல்லை நம்ம சமீத்துக்கு கேட்குறாங்க, ஏடா இது உனக்கு தண்டா சொன்னன்ற மாதிரி கேட்குறேன். இல்லை இல்லை எல்லாருக்கும் பொதுவாக தான் நான் சொல்கிறேன் மாதிரி சொல்லிட்டு நம்ம பாலா அப்படியே மடிப்பி சரி யாருமே டென்ஷன்லாம் ஆகிடாதீங்கப்பான்ற மாதிரி காலில் வந்து ஏஞ்சிருக்காம இருந்தார்ல நம்மளை என்ன திட்ட போகிறான்ற மாதிரி பாலா வந்து அட்வான்ஸாக முன்னாடி சொல்லி வச்சுக்கிறாரு. யாரும் டென்ஷன்லாம் ஆகாதீங்க எல்லாம் கூலாகவே விளையாடுங்கிற மாதிரி சொல்லிட்டார். அதை முடிச்சுட்டு போயிட்டு ஆல்ரெடி பாலா மேலே கடுப்பில் இருக்காங்க. அர்ச்சனா கிட்ட போயிட்டு ஆல்ரெடி டாஸ்க் கால் பண்ணிட்டு அர்ச்சனா கடுப்பில் இருக்காங்க. இதில் போயிட்டு நூடுல்ஸ் நம்ம சாப்பிடுவோம்ல முள்ளு முள்ளு ஸ்பூனு அதை தூக்கி தலையில் சொல்லி விட்டாருங்க நம்ம பாலா. செம்ம காமெடி. ஆஜித் வந்து சரி எல்லாம் டைம் ஆகிடுச்சு அவர்ஸ் க்ளீன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு அந்த டாஸ்க் வைஸ் சொல்கிறாரு. சுஜினா சொல்கிறாங்க எங்கள் அங்கே க்ளீன் பண்ணாதீங்கன்ற மாதிரி நம்ம ஆஜித் சொல்கிறார். சுஜி இல்லை இங்கே க்ளீன் பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி சொல்கிறாங்க. சனமுன்னு சொல்லிட்டு போகிறாங்க, எங்கள் புதுசாக எங்கள் மேலே பண்ணுறீங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. சுஜி வந்து
எங்க பிக் பாஸ் ஹவுஸ்னால் எல்லாமே க்ளீன் பண்ணுங்க எங்களுக்கு தெரியுங்கிற மாதிரி சனாமியும் பல்பு கொடுத்து அனுப்பி விட்டுறாங்க நம்ம சுஜி. இவங்க டீம் வந்து ஆரி ரியோ கேபி வந்து 3 hours டாஸ்க்கை வந்து 3 hours 30 minutes முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அடுத்து வந்து ரிவர்ஸ் டாக்னு சொல்லிட்டு நம்ம சோமு வந்து சொல்லிட்டு போகிறாரு. நம்ம ஆஜித்தும் கேபி வந்து மாட்ரான் பிரதர்ஸ் மாதிரி ரெட்டை கதிரே அந்த சாங்கில் வர மாதிரி சூர்யா ரெண்டு சூர்யா இருப்பாங்க அதுமே பிடிச்சிக்கிட்டு ரிவர்ஸ் பேப்பர் நடந்துட்டுருக்காங்க. நிஷாக்கா வந்து ஜூஸ் கொடுக்குறாங்க எல்லாருக்கும் போயிட்டு. நம்ம ரமேஷ் என்ன சொல்கிறாரு, ஏமா ரிவர்ஸ்லேருந்து கொடுக்க மாட்டேன் அடா யாராவன்ற மாதிரி நம்ம நிஷாக்கா மைண்ட் வாய்ஸில் இதை வரேன் இந்த வரேன்னு சொல்லிட்டு அவங்க போகிறாங்க. காமெடினா நம்ம சுச்சிதே வந்து எல்லாருமே ஆடியன்ஸும் சரி ஹவுஸ் மேட்ஸும் உள்ள கழுவி கழுவி கொடுத்துட்ருக்காங்க. இவங்க எல்லாரையும் உள்ளே வந்து ரமேஷ் பார்த்தியா படுத்துட்டாரு. இங்கே பாருங்கள் பாலா ஜாலியாக அடி ஜூஸ் குடிச்சுனே எல்லா டான்ஸையும் வடிக்க பார்த்துட்டு இருக்க மாதிரி சுஜி வந்து எல்லாரையும் கலாச்சிட்ருக்காங்க. ஆடியன்ஸ் மைண்ட் ரியாக்ஷன் இருக்குன்னா ஐயோ முத்தி போனதெல்லாம் உள்ளே வச்சுருக்காங்களேன்ற மாதிரி தான் ஆடியன்ஸ் ரியாக்ஷன் இருக்கும். அப்படியே இது முடிஞ்சு நம்ம கேபியும் நம்ம ஆஜித் வந்து சின்ன பிள்ளை மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு ரிவர்ஸ் டாஸ்க்னு சொல்லிட்டு அவங்க குழந்தை பருவத்துக்கே போயிட்டு அவங்க டாஸ்க் கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஜாலியாக போயிட்டு எல்லாத்தையும் போயிட்டு ஜாலியாக கலாச்சிக்கின்னு சின்ன வயசில் எப்படி பண்ணுறோமோ அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருந்தாங்க நம்ம கேபியும் ஆஜித்தும். நம்ம கேபி அர்ச்சனா சோம் டாஸ்க் வேறு லெவல் பண்ணிவிட்டு 3 hours டாஸ்க் வந்து 3 hours 4 minutes முடிச்சிட்டாங்க. வேறு லெவல் சூப்பராக வந்து கங்க்ராட்ஸ் செம்மையாக பண்ணாங்க அவங்க டாஸ்க்கு. அடுத்து அப்படியே உள்ளே வந்தீங்கன்னா நம்ம டிவியில் வந்து ஃபுட்பால் விளாட்ற மாதிரி சிடி போட்டியாடா சோம்புன்ற மாதிரி நம்ம ரியோ கேட்க சும்மா ஒரு அட்டை போட்டி வச்சுக்கிட்டு டிஷ்யூ பேப்பர் அட்டை போட்டி வச்சுக்கிட்டு கேம் விளாண்டுருக்காங்க. நம்ம சின்ன வயசில் டிவி வீடியோ கேம் கேம் விளாடுவோம்ல, ஓ அமுத்துறா பாசுரா ட்ரையாங்கிள் அமுத்துறா கிக் பாசுரான்ற மாதிரி ப்ளே ஸ்டேஷன் விளாட்றவங்களாம் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். ப்ளே ஸ்டேஷன் பிளேயர் சின்ன வயசில் யாராவது விளாட்றாங்க அவங்க யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். டிஷன் சொன்னாலே வந்து சின்ன வயசில் எல்லாருக்குமே வந்து பெயின் தான், ஸ்மாக்டவுன் பெயின் தான், விளையாட ஆளே இருக்க மாட்டோம். எல்லாருமே கற்றுக்கிட்டு வேறு லெவலில், நான்லாம் வந்து வேறு லெவலு. எப்போயுமே எங்கள் அம்மா காசு கொடுத்தாலே கிளம்பி போயிடுவோம் கேங்கா பசங்க எல்லாருமே சேர்ந்து. அது எல்லா கடையும் கழுவி கழுவி ஊற்றுவங்க தம்பி இவனை கூட்டு தான் போங்கப்பான்ற மாதிரி சின்ன வயசில் என்ன நிறையா வச்சு செஞ்சுருக்காங்க. எல்லா கடையிலையும் போகவே மாட்டேன், கடையிலே போய் உட்காந்துருவேன், அரை மணி நேரம் விளையாடுறதுக்கு ஒரு நாள் ஃபுல்லாக உட்காந்துருப்பேன். அந்த மாதிரி வேறு லெவலில் சின்ன வயசில் போய் கேம் விளாண்டுருப்போம். ப்ளே ஸ்டேஷன் ஃபேன்ஸ் யாராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வந்து உங்களோட அனுபவத்தை கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட்ஸ் வந்து ஷேர் பண்ணலாம். அடுத்து வந்து மறுபடியும் ஸ்டோர் ரூமில் வந்து எல்லாருக்குமே டைம் ஆச்சுன்னு சொல்லிட்டு மாங்காய் தராரு பிக் பாஸ் மாங்காய் சாப்பிட்றாங்க மாங்காய் சாப்பிட்லான்ற மாதிரி எல்லாம் மாங்காய் சாப்பிட்டுருக்காங்க. அடுத்து நம்ம ரம்யா கேட்குறாங்க, என்ன ஒரு ஆறு டிஷர்ட் போட்டு வெள்ளை வெள்ளை பண்ணின்னு போட்டுட்ருக்கான்ற மாதிரி நம்ம அர்ச்சனா அதுக்கு வந்து அதுதான் ஸ்டைலாமான்ற மாதிரி அவங்க கலாச்சிட்ருக்காங்க பிடிச்சி ஆரி ப்ரோவை. நம்ம ஆரி ப்ரோ வந்து எஸ்ஐயா இருக்கிற மாதிரி சொல்லிட்டு நம்ம ரியோ சோமு வந்து தண்ணி பிடிக்க போகிறாங்க. அவங்கள வச்சு என்ன தம்பி கலட்டாக பண்ணிகிட்டு இருக்க மாதிரி ஆரி வந்து நம்ம சோமு பிடிச்சி மறுத்தி விட்டுட்ருக்காரு. அங்கேருந்து ரம்யாவும் அர்ச்சனாவும் கலாச்சிட்ருக்காங்க. அங்கே போயிட்டு சோமு இங்கே வாப்பா ரம்யா உன்னை கூப்பிட்ற மாதிரி கூப்பிட்டு நம்ம சோமு வந்து ரம்யாவையும் கலாச்சிட்ருக்காங்க சேர்ந்து அர்ச்சனா எல்லாத்தையும் கலாச்சிட்ருக்காங்க. அடுத்து அப்படியே முடிஞ்சு போக நம்ம ரமேஷ் ஆஜித் சிவானி டாஸ்க் பண்ணிகிட்டு இருந்தாங்களோ அவங்க வந்து 3 hours 24 minutes அந்த டாஸ்க்கை முடிச்சிட்டாங்க. அடுத்து வந்து நிஷா டீம் வந்து டாஸ்க் பண்ணிகிட்ருக்காங்க. சனம் வந்து திரும்பி திரும்பி சும்மா ஏதோ ஒன்று ரெண்டு அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு ஸ்டெப்பை போட்டு 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 பண்ணிகிட்ருக்காங்களா நிஷாக்கா. ஐயோயோ டாஸ்க் கூட பண்ணிடலாமா, ஏமா நீ ஆர்டர் தயவு செஞ்சு பார்க்கவே முடியலன்ற மாதிரி அவங்கள கலாச்சிட்ருக்காங்க பிடிச்சி. நம்ம கேபி ஆகித்த உட்காந்து அதுக்கு இவங்க கமெண்ட் பண்ணிவிட்டு இவங்களும் ஜாலியாக ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க உட்காந்து நம்ம நிஷாக்கா கூட. இப்போ தான் பிக் பாஸ் வந்து எல்லாருக்குமே வந்து வேறு லெவலில் சர்ப்ரைஸ் பண்ணிகிட்ருக்காரு. ஆரி ப்ரோ வந்து எனக்கோட இன்றைக்கி ஒய்ஃபோட திருமணம் அவங்களோட திருமணம்னு சொல்லிட்டு ஒய்ஃப்க்கு விஷ் பண்ணிகிட்ருக்காரு. இந்த வருஷம் ஒன்று பிரிஞ்சிருக்குன்ற மாதிரி உடனே ரியோக்கும் அந்த மாதிரி வந்து சர்ப்ரைஸ் ஒன்று காத்துட்ருக்கு. அதுக்கு முன்னாடி வந்து ஆரி ப்ரோ ஒய்ஃப் வந்து டிவியில் வந்து நல்லா ப்ளே பண்ணுங்கள் எல்லாருமே வந்து உங்களை பார்த்துட்ருக்கோம் எல்லா கண்டஸ்டுக்கும் பெஸ்ட் ஆஃப் லக்னு சொல்லிவிட்டு உங்களுக்காக நான் ஆசையாக வந்து பால்கோவாலாம் செஞ்சுருக்குன்ற மாதிரி அவங்க செஞ்சு அனுப்புகிறாங்க. உடனே எல்லாருமே கட்டி பிடிச்சிட்டு சூப்பர் ப்ரோ குழந்தை சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே நம்ம ஆரி ப்ரோக்கு வந்து விஷ் பண்ணிவிட்டு ஹாப்பி வெட்டிங் டேன்ற மாதிரி விஷ் பண்ணிகிட்ருக்காங்க. அடுத்து உடனே பிக் பாஸ் வந்து மறுபடியும் சுக்கு காப்பி எல்லாருக்கும் வருது சூடான காப்பி சுவையான காப்பின்ற மாதிரி சிவானி அவங்க வாய்ஸில் போயிட்டு செம காமெடி காஃபி வித்துட்ருக்காங்க. சுக்கு காப்பி எல்லாருக்கும் போய் கொடுக்குறாங்க. பாலா ப்ரோக்கு வழக்கம் போல் பாலா ப்ரோக்குத்துக்கு போய் சுக்கு காப்பி கொடுத்துட்டாங்க. பாலா ப்ரோ இப்போ பார்த்தீங்களா மறுபடியும் 3 மணி நேரம் டாஸ்க்கை 2 hours 42 minutes முடிச்சிட்டாருங்க. அடுத்து நம்ம ரியோ ப்ரோ ஒர்க் டாஸ்க் பண்ணிகிட்ருக்காரு. மறுபடியும் நம்ம சுச்சி அக்காவும் பாப்பாவும் சேர்ந்து டிவியில் வராங்க. ரியோ ப்ரோ அங்கேருந்து பார்த்துட்டு அழுதுட்டு அது ஒரு வேறு லெவலில் இமோஷனலாக முடிஞ்சு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் ரியோ ஜாலியெல்லாம் சிரிக்க வைக்கிறதுக்காக சோமெல்லாம் வந்து சிரிப்பா சிரிப்பான்ற மாதிரி அவரை சிரிக்க வச்சுட்டு அப்படியே வந்து எண்டமோஷனுக்குன்னு போட்டு பாட ஆட முடிச்சுட்டாங்க. இன்றைக்கி ஓவரால் எபிசோட் வந்து ஓரளவுக்கு சூப்பராக நல்லா தான் போச்சு. டாஸ்க் மணிக்கும் டாஸ்க் அது போயிட்டு இருந்துச்சு. பாலா நடுவில் கடுப்பேற்றினாரு. அப்புறம் நம்ம ரம்யா சோமு அவங்க நல்லா கான்வர்சேஷன் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து நம்ம ஆரி ப்ரோ பேசினது நம்ம ரியோ ப்ரோ ஒய்ஃப் பேசினது அதுதான் இன்றைக்கி ஓரளவுக்கு எபிசோடில் ஓரா போச்சு. இது மாதிரி நீங்கள் இன்றைக்கி எபிசோட் எப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி பிக் பாஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எது தெரியலனாலும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.